Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா மட்டன் குஃப்தா தான். மட்டன் குஃப்தானா என்னன்னா மட்டன் கோலா உருண்டை தான். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க, 1 ஸ்பூன் பொட்டுக்கல்ல எடுத்து வச்சுக்கோங்க, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க, 6 ல இருந்து 7 பீஸ் வரை தேங்காய் சில்லி எடுத்து வச்சுக்கோங்க, 1 ஸ்பூன் பட்டக்கிராம் தூள் எடுத்து வச்சுக்கோங்க, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி chili powder எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு chicken பொடி வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன்க்கு கம்மியா வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். panல எண்ணெய் இல்லதனா நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. நெக்ஸ்ட் எடுத்து வச்சிருந்த வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பொட்டுக்கல்ல சேர்த்துக்கோங்க. அடுத்து தேங்காய் சில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து வதக்கி விடுங்க நல்லா. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருந்த ஜிஞ்சர் garlic பேஸ்ட் வந்து சேர்த்து அதோட ராஸ் மீல் போற வரை நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருந்த மட்டன் பீசஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருந்த ஸ்பைஸ் பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பட்டக்கிராம் தூள் எடுத்து வச்சிருந்தால அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக டிஷ்ஷுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்ல மசாலா பரண்டு வந்ததுக்கு அடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. நல்லா கூல் ஆனதுக்கு அடுத்து எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஃபைனலாக ஒரு கை கொத்தமல்லி சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் பண்ணி எடுத்துறீங்க, கொஞ்சம் குற குறன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதை எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிருந்த பேஸ்ட்டை வந்து நல்லா ரவுண்டாக பால்ஸ் மாதிரி செஞ்சு நல்லா எண்ணெய் சூடானவொடனே ஒவ்வொரு பால்ஸாக போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனவொடனே எடுங்க. அதே மாதிரி கொஞ்சம் சிம்மில் வச்சே செய்யுங்க. ஹையில் வச்சிங்கன்னா வேகமாகவே வந்து கருகிடும், மேலில் வந்து வெந்திருக்கும், நடுவில் வந்து வெந்திருக்காது. அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சே வேக வச்சு எடுங்க. நான் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்து காட்டுறேன். எண்ணெய் எல்லாமே ஃபில்டர் ஆனவொடனே நான் சர்வ் பண்ணி காட்டியிருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.